இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கம்ப்யூட்டரை, ஒரு சிலர் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை முடிக்கும் போது டப்புனு இப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன், கிளிக் பண்ணி இந்த ஷடவுன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஷடவுன் பண்ணிடுவாங்க. ஷடவுன் பண்ணுறது அப்படி தான், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னாக்க, ஒரு சில ஃபோல்டரில் உள்ள ஃபைலெல்லாம் அழிக்கணும், அதாவது ஐட்டம்னு சொல்லுவாங்க, அதை வந்து அழிக்கணும். அது எது எதுனாக்க, இப்போ இதில் வந்து நான் ஃபாண்ட்டு சைஸ் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஃபாண்ட்டு இதில் வந்து நான் 18 வச்சுக்கிறேன், 18 வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன். சரி, இப்போ முதல்ல என்னடாக்க, டெம்ப்னு ஒரு இது ஒரு ஃபோல்டரில் இருக்கிறத அழிக்கணும். அடுத்தது ரீசண்ட், RECENT, ரீசண்ட். அடுத்தது PREFETCH, ப்ரிஃபெட்ச். இது ஒன்றா ரீசர்க்கிள் பெண்டா, அதாவது பின்னா பின்னான்னு தெரியல, அதை பார்த்துக்கலாம். ஆ, இது அதாவது டெம்பரவரி ஃபைலு. அப்போ கடைசியாக இதை இதை எப்பப்போ பார்க்குறோம், எப்போ எந்தெந்த ஃபைலை பார்த்துருக்கோங்கிறத, இந்த எந்தெந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து இதில் வந்து காட்டு. டெம்பரவரியாக இப்போ எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னாக்கா அந்த சாஃப்ட்வேர் வந்து டெம்பரவரியாக இதில் வச்சுருக்கோம். ரீசெண்ட்டுங்கிறது இப்போ சமீபத்தில் எந்தெந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க, எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுறது தான் இது. ரீசர்க்கிள் வந்து அழிக்கிறது, இது வந்து ஒரு கமாண்ட் இது. இதை வந்து டைப் பண்ணாக்கா அது உள்ளே இருக்கிற ஐட்டம் எல்லாம் காலி பண்ணிடணும். அதை எப்படி இப்போ அதை அழிக்கிறதுன்னு பார்க்குறோம். ஆனால் இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில புதுசாக வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னாக்கா இதை அழிக்காமல் நிறையா பேர் வந்து இந்த ப்ரீஃபிட்ஸுங்கிறதுல வந்து அழிக்காமே விட்டுருப்பாங்க. திடீர்னு தெரிஞ்சவங்க இதை தெரிஞ்சவங்க பார்த்தாங்கனாக்கா கிட்டத்தட்ட அதை அழிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 20,000-30,000 ஐட்டம் இருக்கும். அது வந்து ஹார்ட் டிஸ்கில் அதிக இடத்த எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹார்ட் டிஸ்கில் சி ட்ரைவில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து அதிகமாக காட்டும். இப்போ இதெல்லாம் எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ரன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா, அதை ஏற்கனவே நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்க பாருங்கள், டெம்ப்ரவரி ஃபைலு. டெம்புங்கிறது நான் டெம்ப்ரவரி ஃபைலு எடுத்துகிட்டு ஓகே கொடுங்க. ஓகே விட்டிங்கன்னா இது மாதிரி வரும், இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டெலீட் பண்ணுங்க. ஏன்னாக்கா அதை நான் சொல்கிறேன் இருங்க, இப்போ வந்து ஆர்ஷியூர் வாண்ட் டு பர்மனெண்ட்லி டெலீட் தீஸ் 22 ஐட்டம்ஸ்ன்னு இருக்குது, ஓகே கொடுத்துருங்க. ஆனால் இதெல்லாம் அழிக்க முடியாது, ஏன்னாக்கா இதெல்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு காட்டுது. சரி, அது அப்படியே இருக்குன்னா இது வேண்டியதில்லை. இதை ஏன் ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு டெலீட் பண்ண சொன்னாக்கா, ஷிஃப்ட் கீயை பிடிக்காமல் டெலீட் பண்ணிட்டீங்கனாக்கா இதை நேராக ரீசர்க்கிள் பின்னில் போய் உக்காந்திக்கும். பி தான் போட்டிருக்காங்க, ரீசர்க்கிள் பின்னில் போய் உக்காந்திக்க, திருப்பி அதை ஒரு தூரம் அழிக்கணும். அதுக்கு தான் இப்போ ஷிஃப்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா டைரெக்டாகவே அழிஞ்சிரும், நேரடியாகவே பர்மனெண்ட்டாகவே அழிஞ்சிரும். இப்போ அடுத்தது ரீசண்ட்டு, ரீசண்ட்டை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இதெல்லாம் அந்த அடோப் பேஜ் மேக்கரு, அவுட் ஆன்யூசர் சாஃப்ட்வேர், அந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோலாம் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். அதெல்லாம் இதில் இருக்குது. இதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு அதே மாதிரி ஷிஃப்ட் கே பிடிச்சிக்கிட்டு டெலீட் பட்டனை கொடுத்துருங்க, அழிஞ்சிரும். இப்போ அடுத்தது அது ப்ரீஃபெட்ஸு, அதே மாதிரி ரன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் இது பண்ணலனாக்கா இதில் ஏற்கனவே டைப் பண்ணி இல்லைனாக்கா புதுசாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படி இந்த இடத்துல டைப் பண்ணி டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு, அதாவது PREFETCH இது இப்படி கொடுத்துட்டு டைப் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதை ஓப்பன் ஆகும், இதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு அதே மாதிரி டெலீட்டு.
கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அது வந்துடும். இது மாதிரி தாங்க, இது மாதிரி பண்ணிட்டீங்கனாக்கா அடுத்த தடவை இதெல்லாம் இதெல்லாம் அழிச்சிட்டு நீங்கள் சடன் பண்ணுங்கள். ஏன்னாக்கா திருப்பி நீங்கள் கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது சீக்கிரமாக உள்ளே போயிடும். இல்லாட்டி ரொம்ப நேரம், ஒரு சில கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு இந்த டெஸ்க்டாப்பு தெரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அவங்கெல்லாம் இதெல்லாம் அழிச்சு இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து இந்த ரீசர்க்கிள் பின்ல அழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி அழிக்கிறதுக்கு ஏதாவது இருந்துச்சுனாக்கா இந்த எப்படி ரீசர்க்கிள் பின் வேணால் அதை நான் இதே இது பண்ணியாக காட்டிடுறேன். இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு இந்த ஃபோல்டர் வேணாம், இப்போ எனக்கு இந்த ஃபோல்டர் வேணாம், அதை வந்து சும்மா சாதாரண டெலீட் பண்ணுறேன்னு வச்சுங்க. இது வந்து ரீசர்க்கிள் பின்னுக்கு தான் போவோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணாங்க, இதை பாருங்கள் எப்படி ரீசர்க்கிள் பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்கனாக்கா எப்படி வரும், பர்மனெண்ட்லேயே டெலீட் பண்ணிட்டுமான்னு கேட்கும். எஸ்ட்டு கொடுத்துருங்க, நல்லா அழுதிடும். இது மாதிரி தாங்க பண்ணிட்டிங்கனாக்கா திருப்பி நீங்கள் சடன் பண்ணி, இப்போ சடன் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா சீக்கிரமாக உள்ளே போயிடும். அது ஏற்கனவே ஒரு சில பேர்லாம் அழிச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தாக்கா ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டெஸ்க்டாப்பே தெரியும். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சடன் பண்ணுறது பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிங்கனாக்கா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து சீக்கிரமாக ஓப்பன் ஆகிரும். அவ்வளோதாங்க, இதை இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இது தேவையில்லை, டோன்ட் ஷேர். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.